இந்த அஞ்சு விஷயத்த ஒரு பொண்ணு உங்ககிட்ட பண்றாங்க அப்படினா அந்த ஒரு பொண்ணு உங்களை இன்டைரக்டா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம்ங்க. நம்பர் 1 ஷீ வில் கேரி யூ. உங்களை பயங்கர கேரோட பாத்துப்பா. நீங்க கேஸ் வெளிய போறீங்க டெஃபினெட்லி கால் மெசேஜ்ல சாப்டியா தூங்குனியா அப்படி ஏதாச்சும் ஒரு வகையில கேட்டிட்டே இருப்பா. இப்ப பி வெதர் கால் ஆர் மெசேஜ் ஏதாச்சும் ஒரு வகையில உங்களை பயங்கர கேரிங்கா இருப்பா. எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்க நான் அப்பப்ப அப்டேட் பண்ணு அப்படி நினைப்பா. இரண்டாவது விஷயம் கரெக்ட்டா சாப்பிட்டீங்களா கரெக்ட் டைம்க்கு தூங்குறீங்களா இந்த மாதிரி சில விஷயத்த கவனிச்சிட்டே இருப்பா. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் லவ் இஸ் டு பீ கேரிங். ஒரு மாதிரி கேரிங்கா இருந்தாலே அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லவ் அப்படி நான் சொல்றேன். 2 ஷீ வில் ஷேர் அபௌட் ஹர் பர்சனல். அந்த பொண்ணோட பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணுவா டெஃபினெட்லி. அந்த பொண்ணு எங்க இருந்து வரா, அவங்க அம்மா அப்பா யாரு, அவங்க கூட பிறந்தவங்க யாரு, எத்தனை பேர், சோ இந்த விஷயம் எல்லாத்தையும் ஷேர் பண்றா. சி எந்த ஒரு பொண்ணு அவ்வளவு சீக்கிரம் தன்னோட பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ண மாட்டா. ஒரு பையன் ரொம்ப நம்பினா மட்டும்தான் அவங்க பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணுவான். நம்பர் 3 உங்களோட பர்சனல் விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்குவா. நம்பர் 4 ஷீ வில் ரெஸ்பான்ஸ் ஃப்ரீக்வென்ட்லி. நீங்க கால் மெசேஜ் எது பண்ணாலும் டக்கு டக்குன்னு வந்து ரெஸ்பான்ஸ் வரும். அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இவ்வளவு உங்க மேல இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க அப்படிங்கறத இன்டெரக்டா சொல்லிடும். உங்க லவ் பண்ற அந்த ஒரு பொண்ணு உங்க மெசேஜுக்கு டக்கு டக்குன்னு ப்ளூ டிக் வந்தோடனே ரிப்ளை பண்ணுவா. சோ இந்த மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு ரெஸ்பான்ஸ் வருதுனால இட்ஸ் அ பாசிட்டிவ் சைன் தட் ஷீ இஸ் இன் லவ் வித் யூ அப்படின்னு நான் சொல்லுவேன்.